Hi friends, anaivarukkum vanakkam. Welcome to Aishu Study Zone. Innikku nama 10th standard English unit 7 prose paaka porom, the dying detective. So vandu nama channel la inno 10th English 7th unit mattum complete pannala, poem complete paniyaachu, prose and supplementary complete pannala. So innikku nama prose complete pannidalam, naalik supplementary vandrum. So over, okayla. The dying detective appdin solumbodhu Arthur Conan Doyle. இவர் வந்து ஒரு ஃபேமஸான ரைட்டர். ஃபர்ஸ்ட் அபவுட் தி ஆத்தர் பார்க்கலாம். சர் ஆர்தூர் இக்னேஷியஸ் கொனான் டாயில் அப்படின்றவர் 1859 to 1930 இதுதான் அவருடைய பீரியட். இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் ரைட்டர். இவர் பெஸ்ட் நோன், அதாவது இவர் பேர் எதுக்கு உரியது அப்படின்னா டிடெக்டிவ் ஃபிக்ஷனுக்கு வந்து உரியது. அதாவது துப்பறிவாளர் ஆராய்ச்சி செய்யக்கூடிய அந்த விஷயத்துக்கு ஒரு பெஸ்ட் நோன் பர்சன். முக்கியமாக ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்ற கேரக்டரை இவர் கொண்டு வந்து இவருடைய க்ரைம் ஃபிக்ஷன், அந்த க்ரைம் சம்மந்தமாக நடக்கக்கூடிய அந்த ஸ்டோரியில் பார்த்திங்கன்னா மைல் ஸ்டோன் வரைக்கும் ரீச் பண்ணியிருக்காரு. டொயல் பார்த்திங்கன்னா இந்த கேரக்டர் ஷெர்லாக் ஹோம்ஸ் வச்சு 46 ஷார்ட் ஸ்டோரிஸ் வந்து எழுதியிருக்காரு. ஸோ இது ரொம்ப ஃபேமஸான டிடெக்டிவ் ஸ்டோரிஸும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நரேட்டட் பை அ கேரக்டர், ஸோ சொல்கிறோம் நரேட்டட், ஓகேங்களா. ஸோ அந்த கேரக்டர் யார் அப்படின்னா டாக்டர் வாட்சன். ஸோ இவர் வந்து ஒரு ஃபிசிஷியனாக இருந்திருக்காரு. 1887 வந்து எ ஸ்டடி இன் ஸ்கார்லட், அதுக்கப்புறம் 4 நாவல்ஸ் அபவுட் ஹோம்ஸ், 4 நாவல்ஸ் பார்த்திங்கன்னா ஹோம்ஸை வச்சும் டாக்டர் வாட்சனை வச்சும் க்ரியேட் பண்ணியிருக்காரு இந்த இயர் 1887. ஸோ இதுக்கும் அடிஷனாக பார்த்திங்கன்னா டாயல் பார்த்திங்கன்னா 50 ஷார்ட் ஸ்டோரிஸ் வந்து எழுதியிருக்காரு. ரொம்ப ஃபேமஸான டிடெக்டிவ் ஸ்டோரிஸ் 50 ஸ்டோரிஸ். இதில் ஷெர்லாக் ஹோம் ஸ்டோரிஸ் பார்த்திங்கன்னா மைல் ஸ்டோன் வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. இவருடைய நோட்டபிள் ஒர்க்ஸ் வந்து ஸ்டோரிஸ் ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸ் அண்ட் த லாஸ்ட் வேர்ல்ட், இது எல்லாமே வந்து மிகச்சிறந்த ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்ட் 1 வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் இருக்கிறது போக நெக்ஸ்ட் டாபிக்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை கொஞ்சம் கவனமாக கவனிங்க. ஸோ டிடெக்டிவ் ஷெர்லாக் ஹோம்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சீரியஸாக இல்னஸாக இருக்கார், ரொம்ப உடம்பு சரியாமல் இருக்கார். அவருடைய அசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா வாட்சன் அவரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ அதனால் லேண்ட்லேடி, ஸோ லேண்ட்லேடி அப்படின்றப்ப அந்த ஹவுஸ் ஓனர், அவங்க வந்து ஒரு லேடி. ஸோ அவங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க, என்னென்னா வாட்சனை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. வாட்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகாரு, ஏன்னா வந்து மாஸ்டருடைய கண்டிஷன், அது ஹோம்ஸுடைய கண்டிஷனை பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சராக இருக்குது. ஸோ வாட்சன் வந்து மாஸ்டரை சேவ் பண்ணுவாரா? ஸோ எப்படி வந்து ஹோம்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு இல் நடந்திருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம். மிஸ்ஸஸ் ஹுட்சன் அப்படின்றவங்க தான் அந்த லேண்ட்லேடி. ஸோ ஷெர்லாக் ஹோம்ஸ் இருக்கிற அந்த வீட்டினுடைய லேண்ட்லேடி. ஸோ அவங்க வந்து என்கிட்ட வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, மிஸ்ஸஸ் ஹோம் பார்த்திங்கன்னா சாகிற நிலைமையில் இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா வந்து 3 days வந்து எதுவுமே சாப்பிடாமல் இருக்கார். இன்னும் ஒரு நாள் கூட அவர் உயிரோடு வாழ்வாரா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வந்து அவர் என்னையும் பார்த்திங்கன்னா டாக்டரே கூப்பிட விடமாட்டாரு அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ அப்போ வாட்சன் வந்து சொல்கிறாங்க, ஸோ நீங்கள் எவ்வளோ டேஞ்சராக இருக்குன்னு சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் வந்து அவங்க டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல, இல்லை டாக்டரை வர வச்சுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது. ஸோ அதுக்கப்புறம் ஹோம்ஸ் என்ன சொன்னான்னா, இது வந்து வாட்சனாக தான் இருக்கணும், கண்டிப்பாக வாட்சன் தான் எனக்கு வரணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஐஷூ ஸ்டடி ஜோன். இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 7 ப்ரோஸ் பார்க்க போகிறோம், த டையிங் டிடெக்டிவ். ஸோ வந்து நம்ம சேனலில் இன்னும் 10th இங்கிலீஷ் 7th யூனிட் மட்டும் கம்ப்ளீட் பண்ணல, போயம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ப்ரோஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ரி கம்ப்ளீட் பண்ணல. ஸோ இன்றைக்கி நம்ம ப்ரோஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம், நாளைக்கு சப்ளிமெண்ட்ரி வந்துடும். ஸோ ஓவர், ஓகேங்களா. த டையிங் டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லும்போது ஆர்தூர் கொனான் டொயல். இவர் வந்து ஒரு ஃபேமஸான ரைட்டர். ஃபர்ஸ்ட் அபவுட் தி ஆத்தர் பார்க்கலாம். சர் ஆர்தூர் இக்னேஷியஸ் கொனான் டாயில் அப்படின்றவர் 1859 to 1930 இதுதான் அவருடைய பீரியட். இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் ரைட்டர். இவர் பெஸ்ட் நோன், அதாவது இவர் பேர் எதுக்கு உரியது அப்படின்னா டிடெக்டிவ் ஃபிக்ஷனுக்கு வந்து உரியது. அதாவது துப்பறிவாளர் ஆராய்ச்சி செய்யக்கூடிய அந்த விஷயத்துக்கு ஒரு பெஸ்ட் நோன் பர்சன். முக்கியமாக ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்ற கேரக்டரை
இவர் கொண்டு வந்து இவருடைய க்ரைம் ஃபிக்ஷன், அதாவது க்ரைம் சம்மந்தமாக நடக்கக்கூடிய அந்த ஸ்டோரியில் பார்த்திங்கன்னா மைல் ஸ்டோன் வரைக்கும் ரீச் பண்ணியிருக்காரு. டொயல் பார்த்திங்கன்னா இந்த கேரக்டர் ஷெர்லாக் ஹோம்ஸ் வச்சு 46 ஷார்ட் ஸ்டோரிஸ் வந்து எழுதியிருக்காரு. ஸோ இது ரொம்ப ஃபேமஸான டிடெக்டிவ் ஸ்டோரிஸும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நரேட்டட் பை அ கேரக்டர், ஸோ சொல்கிறோங்க நரேட்டட், ஓகேங்களா. ஸோ அந்த கேரக்டர் யார் அப்படின்னா டாக்டர் வாட்சன். ஸோ இவர் வந்து ஒரு ஃபிசிஷியனாக இருந்திருக்காரு. 1887 வந்து எ ஸ்டடி இன் ஸ்கார்லட், அதுக்கப்புறம் 4 நாவல்ஸ் அபவுட் ஹோம்ஸ், 4 நாவல்ஸ் பார்த்திங்கன்னா ஹோம்ஸை வச்சும் டாக்டர் வாட்சனை வச்சும் க்ரியேட் பண்ணியிருக்காரு இந்த இயர் 1887. ஸோ இதுக்கும் அடிஷனாக பார்த்திங்கன்னா டாயல் பார்த்திங்கன்னா 50 ஷார்ட் ஸ்டோரிஸ் வந்து எழுதியிருக்காரு. ரொம்ப ஃபேமஸான டிடெக்டிவ் ஸ்டோரிஸ் 50 ஸ்டோரிஸ். இதில் ஷெர்லாக் ஹோம் ஸ்டோரிஸ் பார்த்திங்கன்னா மைல் ஸ்டோன் வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. இவருடைய நோட்டபிள் ஒர்க்ஸ் வந்து ஸ்டோரிஸ் ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸ் அண்ட் த லாஸ் வேர்ல்ட், இது எல்லாமே வந்து மிகச்சிறந்த ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்ட் 1 வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் இருக்கிறது போக நெக்ஸ்ட் டாபிக்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை கொஞ்சம் கவனமாக கவனிங்க. ஸோ டிடெக்டிவ் ஷெர்லாக் ஹோம்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சீரியஸாக இல்னஸாக இருக்கார், ரொம்ப உடம்பு சரியாமல் இருக்கார். அவருடைய அசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா வாட்சன் அவரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ அதனால் லேண்ட்லேடி, ஸோ லேண்ட்லேடி அப்படின்றப்ப அந்த ஹவுஸ் ஓனர் அவங்க வந்து ஒரு லேடி, ஸோ அவங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. என்னென்னா வாட்சனை மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகாரு. ஏன்னா வந்து மாஸ்டருடைய கண்டிஷன், அது ஹோம்ஸுடைய கண்டிஷனை பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சராக இருக்குது. ஸோ வாட்சன் வந்து மாஸ்டரை சேவ் பண்ணுவாரா? ஸோ எப்படி வந்து ஹோம்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு இல் நடந்திருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம். மிஸ்ஸஸ் ஹுட்சன் அப்படின்றவங்க தான் அந்த லேண்ட்லேடி. ஸோ ஷெர்லாக் ஹோம்ஸ் இருக்கிற அந்த வீடினுடைய லேண்ட்லேடி. ஸோ அவங்க வந்து என்கிட்ட வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, மிஸ்ஸஸ் ஹோம் பார்த்திங்கன்னா சாகிற நிலைமையில் இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா வந்து 3 days வந்து எதுவுமே சாப்பிடாமல் இருக்கார். இன்னும் ஒரு நாள் கூட அவர் உயிரோடு வாழ்வாரா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வந்து அவர் என்னையும் பார்த்திங்கன்னா டாக்டரையும் கூப்பிட விட மாட்டிட்டாரு அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ அப்போ வாட்சன் வந்து சொல்கிறாங்க, ஸோ நீங்கள் எவ்வளோ டேஞ்சராக இருக்குன்னு சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் வந்து அவங்க டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல, இல்லை டாக்டரை வர வச்சுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அதுக்கப்புறம் ஹோம்ஸ் என்ன சொன்னான்னா, இது வந்து வாட்சனாக தான் இருக்கணும், கண்டிப்பாக வாட்சன் தான் எனக்கு வரணும். இல்லை ஜென்ரல் கேரக்டர் பார்த்திங்கன்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் வாட்சன், ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு இந்த பேஜில் இந்த 2 கேரக்டர்ஸ் மிஸ்ஸஸ் ஹுட்சன், ஸோ 3 கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பேராகிராஃப் எழுதும்போது இந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே எழுதணும். ஸோ மிஸ்ஸஸ் ஹுட்சன் பார்த்திங்கன்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் இருக்கிற வீடினுடைய லேண்ட்லேடி, அதாவது ஹவுஸ் ஓனர். ஸோ ஷெர்லாக் ஹோம்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டையிங் கண்டிஷனில் வந்து இருக்காங்க. ஸோ இவங்க வாட்சனை மீட் பண்ணுறாங்க. வாட்சன் போனோடனே மிஸ்ஸஸ் ஹோம்ஸ் பார்த்திங்கன்னா டையிங் நிலமையில் வந்து இருக்காங்க, சாகக்கூடிய நிலமையில் இருக்காங்க. 3 வந்து சாப்பிடவும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இவங்க இன்னும் ஒரு நாளைக்கு உயிரோடு இருப்பாங்களா அப்படின்றது கேள்வியில் தான் நிற்கும் அப்படின்னு சொல்லும்போது, அவரை நான் டாக்டருக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர், சரி நீங்கள் டாக்டர்கிட்ட தானே எடுத்துகிட்டு போகிறீங்க, அப்போ நான் சொல்கிற டாக்டர் மிஸ்ஸஸ் வாட்சனாக இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாட்சன் பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர். ஸோ எனக்கு இங்கே வந்து ஐ அப்படின்றது வாட்சன், ஓகேங்களா. வாட்சன் வந்து ரொம்ப வந்து பயப்படுறாரு, ஹாரிஃபைனாக பயப்படுறாரு. ஸோ இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு நோயை பற்றி இதுவரைக்கும் அவர் கேள்விப்பட்டதும் இல்லை. ஸோ அதனால் அவர் ஹேட்டையும் கோட்டையும் போட்டுட்டு ரெடி ஆகிறாரு. இவங்க ரெண்டு பேருமே கேபில் போகும்போது வாட்சன் பார்த்திங்கன்னா என்னென்ன டீட்டெயில்ஸ், எந்த மாதிரி நோய், என்ன மாதிரி சிம்டம்ஸ், என்ன மாதிரி பண்ணுறாரு, அது மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து மிஸ்ஸஸ் ஹட்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு லிட்டில் மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும், எனக்கு வந்து கொஞ்சம் தான் தெரியும், ஸோ அதை உங்களுக்கு சொல்கிறேன். இவர் பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க்கிங் ஒரு கேஸ் பற்றி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ ஒரு ரிவருக்கு பக்கத்தில் ரொத்தர் ஹித் அப்படின்ற பிளேஸ், ஸோ அங்கே பார்த்திங்கன்னா வந்து அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த இல்னஸ் அவளை தொற்றுக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அவர் வெனஸ்டே ஆஃப்டர்நூன் வந்து இதுவரைக்கும் எங்கேயும் மூவ் பண்ணல. ஸோ இந்த 3 எந்த ஒரு ஃபுட் இல்லை, எந்த ஒரு வாட்டர், எந்த ஒரு ட்ரிங்க் எதுவுமே அவர் சாப்பிடல.
அப்படின்றாங்க. சரி, நீங்கள் அப்படியே அப்புறம் ஏன் வந்து நீங்கள் டாக்டரை கால் பண்ணல அப்படின்றப்ப நான் வந்து அவர்கிட்ட சொன்னேன். ஆனால் அவர் வந்து ஹி வுட் ஹாவ் இட் சார், ஹி வுடன்ட் ஹாவ் இட் சார், அவர் அதை ஒத்துக்கிறல. ஸோ ஐ டிடன்ட் டேர் டு டிஸ்அபே ஹிம். இந்த மிஸ்ஸஸ் ஹுட்சன் அப்படின்றவங்க ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்கிறத மதிக்கக்கூடியவங்க. ஸோ அதனால் நான் அவங்கள டிஸ்அபே, அவங்கள மதிக்காமல் இருக்கணும்னு நான் வந்து விரும்பலை. அதனால தான் நான் வந்து கால் பண்ணல. ஸோ இது வந்து ஒரு சேட் சைட்டாக இருந்திருக்கு, ரொம்ப கவலைக்கிட ஒரு சைட்டாக இருக்குது. ஸோ அப்போ நவம்பர் டே ஃபாஜ் ரொம்ப பனிமூட்டமான ஒரு டே. ஸோ அந்த சிக்ரம் பார்த்திங்கன்னா ஓரளவு அந்த பனிமூட்டத்தினால ஓரளவு வெளிச்சம் மட்டும்தான் இருக்குது. அதில் அ கார்ன் ஃபேஸ், ரொம்ப வெறிச்சின ஒரு ஃபேஸ் வந்து இருக்குது. அதாவது எந்த ஒரு ஃபுட்டும் எடுத்துக்கிறாமல் ரொம்ப ஒல்லியாக இருக்கார். ஸோ அவரை பார்த்தோன்னே என்னோடய ஹார்ட்டில் ரொம்ப பயமாகி ரொம்ப சில் ஆகிட்டேன் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இவருடைய ஐஸ் பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் ஆஃப் ஃபீவர், ஹோம்ஸுடைய ஐஸ் பார்த்திங்கன்னா ஃபீவர்னால் ஐஸ் கவர் பட்ட மாதிரி இருந்துச்சு. அவருடைய சீக்ஸ்லாம் வந்து ஃப்ளஷ்டு, ரொம்ப வந்து ஃபீவர்னால் அப்படியே வீங்கின மாதிரி இருக்குது. அவரை ஹேண்ட்ஸ் எல்லாமே வந்து அப்படியே துடிச்சுட்டே இருக்குது அப்படின்றதே எனக்கு தெரிய வருது. ஸோ மை டியர் ஃபெல்லோ அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட பேச ஆரம்பித்தேன், மை டியர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி. ஸ்டாண்ட் பேக், பின்னாடி போங்க, பின்னாடி போங்க அப்படின்னு சொல்லி என்ன சொன்னார். அதுக்கு ஏன் என்ன பின்னாடி போக சொல்கிறீங்க, நான் உங்களை ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். ஸோ அப்போ சர்டெய்லி வாட்ஸன், ஆனால் உனக்கு வந்து எதுவும் ஆகக்கூடாதுல, நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்க, உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுல அப்படின்னு சொல்லும்போது எனக்கா அப்போ சொல்ல ஆரம்பிக்கிறார். எனக்கு வந்து என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். இந்த டிசீஸ் பார்த்தீங்கன்னா சுமத்ராலேருந்து வந்திருக்கு. இது வந்து தொட்டா பரவக்கூடிய ஒரு டிசீஸ், தட் இஸ் கண்டாஜியஸ், அதாவது தொட்டா கூட பரவக்கூடிய ஒரு டிசீஸ். அண்ட் டெட்லி, ரொம்ப பயங்கரமான டிசீஸ். ஸோ அதனால் நீ வந்து டச் பண்ண வராத அப்படின்றப்ப, ஓ கடவுளே, இதான் வந்து ஹோம்ஸா? ஸோ நீங்கள் வந்து என்ன ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது, இப்போ நீங்கள் வந்து ஸ்டாண்ட் அங்கே நிற்கலைன்னா நான் உங்கள்கிட்ட வந்து, அதாவது கொஞ்சம் தூரத்தில் நின்றிங்கன்னா நான் உங்கள்கிட்ட பேசுவேன், நிற்கலைன்னா நீங்கள் இந்த ரூமை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அப்போ வாட்சன் என்ன சொல்கிறான்னா, வாட்சன் வந்து ஹோம்ஸோட பேச்சை எப்பயுமே மதிக்கக்கூடியவர். அதனால் இப்போ எப்பயுமே மதிக்கக்கூடியவர். பட் இந்த சுச்சுவேஷனில் வாட்சன் ஒரு டாக்டராக திங்க் பண்ணுறது. ஸோ இவருடைய க்ரிட்டிக்கலான ஸ்டேஜை க்யூர் பண்ணக்கூடிய ஒரு டாக்டராக திங்க் பண்ணும்போது, நான் வந்து டாக்டர், ஸோ உங்களுக்கு பிடிச்சாலோ பிடிக்கலையோ நான் உங்களை எக்ஸாம்பிள் பண்ணி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சிம்டம்ஸை நான் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றத சொல்கிறாங்க. சரி, இப்போ வந்து உங்களுக்கு டாக்டர் வேணும்னா நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு கான்ஃபிடென்ஸான ஒரு டாக்டரை போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்புறம் ஏன் என்னையை கூப்பிட்டீங்க அப்படின்றப்ப, நீங்கள் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, நீங்கள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எனக்கு வந்து நம்பிக்கை கூடிய ஒரு ஆளு தான். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு க்ரிட்டிக்கலான டிசீஸை ப்ராக்டிஸ் பண்ணது இல்லை, அதாவது நீங்கள் யாருக்கும் தீர்த்து வச்சது இல்லை. ஸோ இஃப் ஸோ அப்போ நான் வந்து சார் ஜாப்பர் மீக், இல்லைனா வந்து பென்ட்ரோஸ் ஃபிஷர் லண்டன்லேருந்து, இல்லை லண்டனில் இருக்க பெஸ்ட்டு டாக்டர்ஸை வந்து கூட்டிகிட்டு வரவா அப்படின்னு சொல்லும்போது, ஸோ எவ்வளோ வந்து இக்னோரண்ட், வெகுளியாக இருக்கீங்க வாட்சன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சைலண்ட்டான வாய்ஸில் சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு தார்க்முன்லி ஃபீவர் பற்றி, இல்லை வந்து பிளாக் ஃபோர்மோஸா பிளாகியோ பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்றப்ப, இவர் வாட்சன் சொல்கிறாரு, எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது அப்படின்னு ஹானஸ்டியாக ஒத்துக்கிறாரு. ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஈஸ்ட் சைடில் இருக்குது. ஸோ அதை பற்றி என்னோடய ஆராய்ச்சி மூலமாக நான் இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து தெரிஞ்சிட்டு வந்தேன். அப்போ அந்த டேஸில் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு இல்னஸ் ஒட்டிக்கிருச்சு அப்படின்றதையும் சொல்கிறாரு. சரி, நான் உங்களுக்கு டாக்டர் எயின்ஸ்டியை வந்து கூட்டிகிட்டு வரவா அப்படின்னு சொல்லி அப்படியே சொல்லிவிட்டு டோர் பக்கத்தில் போகும்போது ஒரு ஷாக்கான விஷயம் நடந்துச்சு. அதாவது அந்த டையிங் மேன், அதாவது ரொம்ப வந்து டையிங் சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய ஹோம்ஸ் பார்த்திங்கன்னா போல்ட்டு ரொம்ப வேகமாக எழுந்திரிச்சு அந்த கதவை சாத்திட்டு திரும்பி வந்து படுத்துக்கிறாரு. படுத்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, படுத்துட்டு கீயெல்லாம் பூட்டிட்டு கீ வச்சுட்டு, ஸோ இதை வந்து நீங்கள் திறக்கக்கூடாது அன்டில் 6 o'clock. ஸோ இப்போ வந்து 4 மணி ஆகுது, நீங்கள் 6 o'clock வரைக்கும் திறக்கக்கூடாது.
அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து என்ன ஒரு முட்டாள்தனம், நீங்கள் வந்து இன்ன வரைக்கும் ஒரு டையிங் சுச்சுவேஷனில் இருக்கீங்க, 6 o'clock போக சொல்கிறீங்க, இப்போ இன்னும் 2 hours உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லி முட்டாள்தனமாக நடந்துக்கிறீங்களே ஹோம்ஸ். ஸோ இன்னும் 2 hours இருக்குது. ஸோ உங்களுக்கு டாக்டரை உங்கள் சாய்ஸ்லேயே நான் சூஸ் பண்ணுறேன், ஸோ என்ன இப்போ போக வேண்டியதில்ல அப்படின்றப்போ ஹோம் சொல்கிறாரு, நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் புக்ஸை ரீட் பண்ணுங்கள், இல்லை வேறு ஏதாச்சும் விஷயத்தை பண்ணுங்கள், 6 வரைக்கும் நம்ம நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம், நம்ம அதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்றப்ப இவரால் ரீட் பண்ண முடியல. அவரோட சுச்சுவேஷனையும் பார்த்துட்டு இவரால் உட்காந்து ரீட் பண்ணக்கூட முடியல. ஸோ அப்படியே சுற்றிட்டே இருக்கும்போது நிறைய பிக்சர்ஸை வந்து லுக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் மேண்டல் பீஸ் பார்க்குறாரு. மேண்டல் பீஸ் அப்படின்றது ஒரு வுட். ஸோ அது வந்து ஃபயர் பிளேஸ்க்கு மேலே வச்சுருப்பாங்க, அது வந்து இருக்குது. ஸோ அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அதர் திங்ஸ், அதை விட ஒரு ஸ்மால் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு ஐவோரி பாக்ஸ் வந்து இருக்குது. ஐவோரி அப்படின்னா இந்த யானை தந்தத்தினால செய்யப்பட்ட ஒரு பாக்ஸ் வந்துருக்கு, அது பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் இருக்குது. அதோட லிட் மூடி வந்து ஸ்லைடிங் டோர் மாதிரி இருக்குது. சரி வந்து நம்ம அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது ஒரு ட்ரெட்ஃபுல், ரொம்ப பயங்கரமான ஒரு சத்தம் கேட்குது. அதை கீழே போடுங்க, கீழே போடுங்க வாட்சன். ஸோ எனக்கு வந்து என்னோடய திங்ஸை டச் பண்ணுறது எனக்கு பிடிக்காது, ஸோ கீழே போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இப்போ ரெஸ்ட் எடுக்கணும், ஸோ டோன்ட் டிஸ்டர்ப் மீ அப்படின்றதையும் ஹோம்ஸ் வந்து சொல்கிறாரு. ஸோ ஒரு சைலண்டான டிஜெக்ஷன் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த டைம் ஃபுல்லாக பாஸ் ஆயிடுச்சு. சரி இப்போ வாட்சன், உங்களுக்கு உங்கள்கிட்ட ஏதாச்சும் சேஞ்ச் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் இருக்குது. சரி உங்கள்கிட்ட எத்தனை ஹாஃப் க்ரௌன்ஸ் இருக்குது? ஹாஃப் க்ரௌன்ஸ் அப்படின்றது பிரிட்டிஷ் காயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள்கிட்ட எத்தனை ஹாஃப் க்ரௌன்ஸ் இருக்குது அப்படின்றப்ப, ஸோ உங்கள்கிட்ட இருக்க ஹாஃப் க்ரௌன்ஸ் எல்லாத்தையும் உங்கள் வாட்ச் பாக்கெட்டில் போட்டுக்கோங்க. ஸோ அதாவது ஹாஃப் க்ரௌன்ஸ் ப்ளஸ் வாட்ச், இது எல்லாத்தையும் பாக்கெட்டில் போட்டுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து மீதி இருக்க எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா வந்து ட்ரௌசர் பாக்கெட்டில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் லைட் லேம்பை வந்து ஏற்றுங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த லைட்டும் பார்த்திங்கன்னா ஹாஃபாக தான் வெளிச்சம் தரணும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு கைண்டான ரெக்வஸ்ட் என்னென்னா, சில பேப்பர்ஸ் சில லெட்டர்ஸ்லாம் வந்து டேபிள் பக்கத்தில் வச்சுக்கோங்க, நான் வந்து படிக்கிற மாதிரி டேபிள் பக்கத்துலேயே வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த ஐவோரி பாக்ஸையும் பார்த்திங்கன்னா என் கைக்கு இருக்கிற மாதிரி வைங்க. ஸோ அப்போ தான் வந்து இருக்கும் அந்த, ஸோ அந்த ஸ்லைடிங் டோரை திறக்கக்கூடிய அந்த டாங்ஸ், அந்த இடிக்கி மாதிரி ஒன்று இருக்கும், ஸோ அதையும் வச்சுருங்க டேபிளில். ஓகே குட். ஸோ நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் வந்து மிஸ்டர் கல்வெர்டன் ஸ்மித்தை கூட்டிகிட்டு வரணும். அவங்க வந்து 13 லோயர் பர்க் ஸ்ட்ரீட்டில் வந்து இருக்காங்க. அப்போது வாட்சனுக்கு ரொம்ப ஹெசிடேட் ஆகிறாது, இவரை வந்து இந்த நிலமையில் விட்டுட்டு போகிறதா அப்படின்னு சொல்லி ரொம்ப குழம்புன ஸ்டேஜில் இருக்காரு. ஸோ இதுவரைக்கும் இந்த நேமை நான் ஹியர் பண்ணதே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது ஹோம்ஸ் என்ன சொல்கிறான்னா, ஆமாம் இந்த மேன் பார்த்திங்கன்னா டிசீஸ் க்யூர் பண்ணுற நாலேஜ் அவருக்கு இருக்குது, ஆனால் அவர் வந்து மெடிக்கல் துறையை சேர்ந்தவர் இல்லை. இவர் வந்து ஒரு பிளான்டர், இவர் சுமத்ரால இருக்காரு, இப்போ வந்து லண்டனுக்கு வந்திருக்காரு. ஸோ நீங்கள் வந்து அவரை 6 o'clock முன்னாடி பார்க்க போயிருந்தீங்கன்னா அவரை நீங்கள் மீட் பண்ணியிருக்க முடியாது, பிகாஸ் ஹி இஸ் இன் ஸ்டடி. ஸோ இப்போ வந்து நீங்கள் போங்க. அவர்கிட்ட நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, அவர்கிட்ட நீங்கள் ஏதாச்சும் சொல்லி அவரை இங்கே கூட்டிகிட்டு வந்துடுங்க. ஸோ எக்ஸாக்ட்லி இப்போ நான் எப்படி இருக்கேன் அப்படின்றத நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லணும். அண்ட் அவர்கிட்ட வந்து நான் டையிங் சுச்சுவேஷனில் இருக்கேன் அப்படின்றதையும் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. சரி ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி அவரை கேபில் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, நோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி அவரை மட்டும் கேபில் வர சொல்லுங்கள், நீங்கள் அவருக்கு முன்னாடி இங்கே வந்துடணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. சரி மிஸ்ஸஸ் ஹூட்சன் பார்த்திங்கன்னா வந்து வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா வந்து இவர் ரொம்ப டையிங் கண்டிஷனில் இருக்கிறதுனால ரொம்ப அழுகிற கண்டிஷனில் பயப்பட்டு நிற்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு கேபுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கும் போது இவர் இன்ஸ்பெக்டர் மார்டன் வந்து ஸ்காட்லாண்ட் யார்டோடைய இன்ஸ்பெக்டர் யாருன்னா மார்டன், அவரை மீட் பண்ணுறாரு. ஆனால் அவர் வந்து யூனிஃபார்மில் இல்லை. சரி எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் மார்டன் ஹோம்ஸை பற்றி கேட்குறாரு. அவர் வந்து ரொம்ப இல்னஸ்ஸாக இருக்காரு அப்படின்னு சொல்லி நான் ஆன்சர் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் கேப்லேருந்து நான் மிஸ்டர் கல்வெர்டன்
ஸ்மித்ஸோட ஹவுஸை நான் ரீச் பண்ணேன். ஸோ அந்த பட்டில் சமைக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா வந்து டோருக்கு பக்கத்தில் தான் இருந்தாங்க. டோர் வந்து பாதை திறந்துருந்துச்சு. ஸோ அந்த ஸ்மித்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று சொன்னார், என்னென்னா நான் வந்து இப்போ ஹோ வீட்டில் இல்லை, அவங்கள போக சொல்லு அப்படின்ற மாதிரி பட்லரை சொன்னார். ஆனால் நான் பட்லரை தள்ளி விட்டுட்டு நான் அந்த ரூமுக்குலாம் உள்ளே போனேன். ஸோ அப்போ அந்த ஃப்ரெயில் மேன் ரொம்ப ஒல்லியாக இருக்கார், வித் அ பேல்டி ஹெட் சிட்டிங், ரொம்ப வந்து வழுக்க தனியாக இருக்குது. அப்போ அவர்கிட்ட போய் வாட்சன் சொல்கிறது, நான் ரொம்ப சாரி, இப்போ வந்து என்னோடய மேட்டர் வந்து டிலே ஆகக்கூடிய விஷயமா இல்லை, மிஸ்ஸஸ் மிஸ்டர் ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ மிஸ்டர் ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவரோட ஃபேஸில் நிறைய வித்தியாசம் மாற்றம் வந்து இருந்துச்சு. சரி ஹோம் வந்து இருக்காரா, ஸோ அவர் எப்படி இருக்காரு அப்படின்றதையும் கேட்குறாரு ஸ்மித்து வாட்சன்ட்ட. ஸோ அவர் வந்து ரொம்ப இல்னஸாக இருக்கார், ஸோ அதனால தான் நான் வந்து இங்கே விட்டுட்டு இங்கே வந்தேன். என்ன அப்படின்னா ஒரு ஹை ஒப்பீனியன், ஒரு சாய்ஸ் வந்து இருக்குது. அவருடைய ஒரு ஒப்பீனியன் என்னென்னா நீங்கள் அவரை ஹெல்ப் பண்ணும், அவருக்கு ஹெல்ப் பண்ணும், நீங்கள் தான் வந்து ஒன்லி மேன் இன் லண்டன், அவங்களை ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒன்லி மேன் நீங்கள் மட்டும்தான். அப்போ அந்த லிட்டில் மேன் பார்த்திங்கன்னா ஸ்டார்டர்னால் ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருந்தார். வை ஏன் அப்படின்றப்ப, பிகாஸ் ஆஃப் யுவர் நாலேஜ் ஆஃப் த ஈஸ்டர்ன் டிசீசஸ், ஈஸ்டர்ன் டிசீஸை பற்றி உங்களுடைய நாலேஜ் மட்டும்தான் அதற்கானும். ஸோ இதை நீங்கள் இதை எப்படி வந்து அவருக்கு கெட் பண்ணார் அப்படின்னு சொல்லும் போல எல்லாத்தையும் சொல்கிறாரு. சுமத்ரால இருக்கும் போல இந்த மாதிரி ரிசர்ச் நடத்தும் போல வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஸ்மைல் பண்ணிவிட்டு அக்ரி பண்ணுறாரு. ஸோ அப்புறம் ஹோம் சொன்னாலே அவர் வரணும் அப்படின்னா இவருக்கு முன்னாடியே, ஸ்மித்துக்கு முன்னாடியே வாட்சன் ரூமுக்கு வந்துடணும் அப்படின்னு சொன்னதுனால ப்ரிட்டெண்டிங் ஏதாச்சும் ஒரு சாக்கு புக்கு சொல்லி போய் சொல்லி அவர் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டார். எனக்கு வந்து இன்னொரு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அவர் அங்கே வெளியே விட்டு போயிட்டார். ஸோ இப்போ ஹோம்ஸ் ரூமை ரீச் பண்ணுறாரு. மிஸ்ஸர் ஸ்மித் வந்து வராரு அப்படின்றதையும் சொல்கிறாங்க. வெல்டன் வாட்சன் அப்படின்னு சொல்கிறாரு, நீ வந்து இப்போ எல்லாத்தையும் ஒரு குட் ஃப்ரெண்டாக எனக்கு செஞ்ச, இப்போ நீ வந்து நெக்ஸ்ட் ரூமில் மறைஞ்சிக்கோ, நீ பேசக்கூடாது இல்லை இங்கே வரவும் கூடாது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீதே இருக்க கண்டென்ட்ஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.